அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற மரம் வந்து இலவம் பஞ்சு மரம். இலவம் பஞ்சு மரத்தை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது முன்னாடி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் சிம்பிள் எதையும் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல பயனுள்ள தகவல் பிளேலிஸ்டில் இருக்குது, உள்ளே போயிட்டு பாருங்கள். அன்பு தமிழர்களே, நம்ம வந்து இலவம் பஞ்சு மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த இலவம் பஞ்சு மரம் மிகப்பெரிய பயனுள்ள மரம், மிகப்பெரிய ஈல்டும் கிடைக்கும், நமக்கு நல்ல வருமானமும் கொடுக்கக்கூடிய மரம். ஏக்கருக்கு சதனமாக பார்த்திங்கன்னா கூட ஒரு ஆண்டுக்கு 100,000 ரூபா, அதிகபட்சமாக 1.5 லட்சம் அந்த அளவுக்கு இதில் ஈல்டு எடுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 அடிக்கு ஒரு கன்று, 15 இடைவெளி வச்சு ஒரு கன்று நட்டுருங்க. ஒரு கன்று நட்டுட்டிங்கன்னா அது வந்து மரமாக கிளம்பி ஈல்டு வர குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகள் ஆகும். ஈல்டு வந்து அதேமாதிரி ஹைட்டு போகாமல் பார்த்துங்க. அந்த மரத்தை வந்து ஒரு 10 அடி அந்த உயரம் போகும்போதே அந்த நுனியை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா சைடில் போகும் மரம், சைடில் போகும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் வந்து இலவம் பஞ்சு வந்து கீழே இருந்தே இந்த சுரட்டுக்கோல்னு சொல்லுவாங்க, அந்த கோலால் போட்டு மாட்டி எடுத்து காய் முத்தின உடனே பஞ்சாகும் போது நீங்கள் பறிச்சிக்கலாம். மிக எளிமையாக இருக்கும். ஆனால் நிறைய இடங்களில் என்ன பண்ணுவோம், இது வந்து வணிக ரீதியில் நீங்கள் பயிர் வைக்கணும். இதிலே வந்து நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிலாம் வந்துச்சு. இது தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியில் நீங்கள் கேட்டீங்கனால அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரகங்கள் கொடுப்பாங்க. உயரம் வளராத மரங்கள் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவாங்க, அவங்க வீட்டு தோட்டத்தில் ஒரு மரத்தை ரெண்டு மரத்தை வச்சு கிளப்பிடுவாங்க. அது போகும். இந்த இலவம் பஞ்சு மரத்தை பார்த்திங்கன்னா 30 அடி 40 அடி 50 அடி உயரம் கூட போகும். அந்த மரத்தில் வந்து நம்ம ஏற முடியாது. அது வந்து ஒரு 7 அடி உரையிட்டோம் அப்படியே 7 அடிக்கு ஒரு சைடு கிளப்பு போகும். அப்படியே எல்லா பக்கமும் 4 திசையிலும் கிளைகள் போகும். இருந்தாலும் நம்ம ஏணி போட்டு மேலே ஏறினாலும் வழுக்கும், சுத்தமாக மழை மழைனு இருக்கும், வழுக்கி நம்ம கீழே விழுந்துருவோம். இந்த மாதிரி நிறைய விவசாயங்கள் விழுந்து என்னுடைய கிராமத்தை சுற்றி இருக்கிறதே ஒரு 4-5 கிராமத்தில் வந்து இதேமாரி மரத்துலேருந்து கீழே வந்து செத்துருக்காங்க, இந்த மாதிரி இறந்துருக்காங்க, மிகப்பெரிய பாதிப்பும் அடைஞ்சிருக்காங்க. அதனால் அந்த மரத்தை திரும்பி கூட பார்க்க, அந்த மரத்தை வெட்டாமலும் விட்டுருக்காங்க. மரத்தில் பஞ்சு வெடித்து சகல இடங்களும் பறந்து போகிறத நான் நேராக கண் கூட பார்த்துருக்கேன். அந்த மரமும் இன்னும் இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணணும், விவசாய பெருமக்கள் இந்த மாதிரி மரம் வைக்கிறீங்கன்னா கம்பல்சரி அது ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது 3 ஆண்டுகள் சென்று மரம் வளர்ந்து காய் காய்ச்ச உடனே ஆண்டுக்கு ஒரு முறை அந்த வணிக ரீதியாக அதை வந்து கவாத்து பண்ணிடணும். கவாத்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மரம் உயரம் போகாது. நீங்கள் கீழே இருந்தே பறிச்சிக்கலாம், மரத்தில் ஏறி பறிக்கணுன்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக மரத்தை வந்து கவாத்து பண்ணிவிடுங்க. கவாத்து பண்ணால் மரம் சாகாது, அதிகமான வளர்ச்சி கிடைக்கும், அதிகமாக துளுக்கும், அதிகமாக காய்ப்பும் வைக்கும், நிறைய கிளைகள் வரும். உயரம் போகாமல் பார்த்துங்க, அவ்வளோதான். குறைஞ்சபட்சம் 15 அடி உயரத்தேட அதை வந்து கட் பண்ணி, அது மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 15 அடிக்கு உங்களுக்கு வந்து ஒரு கொம்பு வச்சு அதில் ஆக்கியர்கோல், அதாவது சுரட்டுக்கோல்னு சொல்லுவாங்க, இந்த முருங்கைக்காலாம் இருப்பாங்க, அந்த சுரட்டுக்கோலை வச்சு நீங்கள் அழகாக அந்த காய்களை வந்து பறிச்சிக்கலாம். மிகப்பெரிய லெவலில் ஈல்டு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு ஏக்கர் வந்து 1 லேக், அதிகபட்சமாக போனால் 1.5 லட்சம், 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம ஈல்டு எடுக்கலாம். ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த ஈல்டு எடுக்க முடியும். இலவம் பஞ்சு மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு. கம்பல்சரி இந்த இலவம் பஞ்சு வந்து தலை எண்ணெய் பெட்டு இது பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இதை பயன்படுத்தினா உடம்பு கெடாது, ரொம்ப நல்லது, ரொம்ப ஸ்பாஞ்சியோட சூப்பராக இருக்கும்னு வச்சிங்களேன். எங்கேயுமே நீங்கள் இப்போ துண்டு தொட்டு இது வந்து வழக்கமாக வந்துட்டுருக்கு. இலவம் பஞ்சு தலையான இலவம் பஞ்சு பெட்டு உடம்பு கெடுதல், உடம்புக்கு வந்து அவ்வளோவும் நன்மையும் பயக்கும். அதனால் வந்து விரும்பி இலவம் பஞ்சு தலையணி இலவம் பஞ்சு பெட்டையும் வாங்குவாங்க. அது இருக்கப்படலாக இருந்தாலும் சரி, இல்லாத படலாக இருந்தாலும் சரி, கம்பல்சரியான விரும்பி இலவம் பஞ்சுனாலே விரும்புவாங்க. அதேமாதிரி லைஃப் வரும், ஒரு 1.5 ஆண்டுகள் வந்து அந்த இலவம் பஞ்சு வந்து அமுங்காமல் அப்படியே வந்து நமக்கு ப்ரெஷராக இருக்கும், நல்லாவே இருக்கும், எந்த ஒரு இதுவும் இருக்காது. உங்களுக்கு வந்து இந்த இலவம் பஞ்சு ஹைப்ரிட் கன்று வேணால் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க வேளாண்மை நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டாலே உங்களுக்கு வந்து இலவம் பஞ்சு கன்று ஹைப்ரிட் கன்று கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கி நீங்கள் பயிர் வைக்கலாம், சிறப்பாகவே கிளம்பும். இதுக்கு வந்து நீங்கள் நான் சாதாரணமாக கொஞ்சம் லைட்டாக எஃபர்ட் எடுத்தீங்கனாலே, உழைப்பு கொடுத்தீங்கனாலே போதும், அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். எந்த நிலத்தில் எதுவுமே விளையில எதுவுமே போடலன்றவங்கலாம் வந்து இந்த மாதிரி இலவம் பஞ்சு வந்து பயிர் வைக்கலாம். ஒரு சில ஹில்ஸ் ஏரியாலாம் மலை பிரதேசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சரியாக பயிர் எதுவும் விலையில் பாதுகாப்பு பண்ண முடியலன்றவங்களாம் இந்த மாதிரி இலவம் பஞ்சு போட்டுறாங்க. நல்லாவே இருக்குது. நான் வேலூர் சைட்லாம் பார்த்துருக்கேன், நிறைய ஏக்கர் கணக்குலையும் பயிர் வைக்கிறாங்க. அந்த மாதிரி விவசாய பெருமக்களை நீங்கள் வந்து சும்மா நிலத்தை போட்டு வச்சுருக்கீங்க, வேஸ்ட்டாக இருக்குன்னா அந்த மாதிரி நிலத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு இலவம் பஞ்சை வந்து பயிர் வைக்கலாம், தாராளமாக பயிர் வைக்கலாம். ஆனால் இதை ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சிங்க, மரத்தை வந்து மிக உயரம் போக விடக்கூடாது. மரத்து மேலே ஏறி நம்ம எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. மரத்து மேலேனா கண்டிப்பாக நம்ம கீழே விழுந்துருவோம். ஏன்னா அந்த மரம் அவ்வளோ வளவழனு அப்படியே விளக்கெண்ணெய் ஊற்றி வச்ச மாதிரியே இருக்கும். எங்கேயும் கையால் பிடிக்க முடியாது, மேலே ஏறவும் முடியாது, உங்களால் அவ்வளோ சிரமமாக இருக்கும். அதனால் குறைஞ்சபட்சம் 15 அடியிலே நீங்கள் வந்து மரத்தை மொட்டையாக மட்டம் தட்டினா மட்டம் தட்டினா சைடு கலப்பு போகும். சைடு கலப்பு போகப்போ எவ்வளோ தூரம் சைடாக விரிவடைஞ்சு போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியாக கிளைகள் வந்து காய்களை பறிச்சிக்கலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி பறிச்சுட்டு
மறுபடியும் ஆண்டுக்கு ஒரு முறை கவாத்து பண்ணிடுங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால் இந்த மெத்தடை பயன்படுத்தி சிறப்பான வருமானத்தை பெற்று பயனறியுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்.